வணக்கம், நான் அமிர்தா பேசுகிறேன். நம்ம சுதந்திரம் பெற்று 75 இயர்ஸ் ஆச்சுங்க. பட் இருந்தாலும் இந்த சொசைட்டியில் ஆஸ் அ உமன் நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் நிறையாவே இருக்குது. பட் அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நான் எடுத்து உங்களுக்கு சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம வீட்டில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு பையனை நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா, ஒரு பொம்பளை மாதிரி பண்ணாத, பொம்பளை மாதிரி அழுகாத, பொம்பளை மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காராத, அப்படிலாம் நம்ம சொல்லி வளர்க்குறோம். ஏங்க அப்படி பொம்பளைன்னு அவ்வளோ இலக்காரமாக போச்சா? ஏன் அப்படி வளர்க்குறீங்க? நம்மவே நம்மளை வீக்காக வந்து நம்ம காட்டிக்கிறோம். அதை பண்ணக்கூடாதுங்க. நம்ம குழந்தைய வந்து நம்ம இப்படி இரு, அப்படி இரு, கேர்ள் மாதிரி இரு, பாய் மாதிரி இருலாம் நம்ம சொல்லி வளர்க்கக்கூடாதுங்க. நீ ஒழுக்கமாக இரு, ஒருத்தவங்களுக்கு வந்து நன்றியாக இரு, ஹெல்ப்ஃபுல்லாக இரு, அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்லி வளர்க்கணும். அதுதான் வந்து நம்ம வந்து சொசைட்டிக்கும் நம்ம ஒரு நல்ல குழந்தைய கொடுக்குறோம், ஒரு நல்ல சிட்டிசனை கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இப்போ நம்ம நாட்டில் இல்லை உலகத்திலே பார்த்திங்கன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொன்னாலே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, உங்கள் ட்ரெஸ்ஸிங் சரியில்லை, லேடிஸோட ட்ரெஸ்ஸிங் சரியில்லை, அவங்க அப்படி போடுறாங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அதனால தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஜாஸ்தி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. யாருங்க நீங்களாம் ஒரு பொண்ணை பார்த்தோன்னே அவள் இப்படி தான் இருப்பா, அவள் இப்படி தான் நடந்துப்பான்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணோட மனசு அந்த பொண்ணுக்கு மட்டுமே தான் தெரியும். நம்ம பார்வையில் படுற விஷயத்தை மட்டும் வச்சு ஒரு பொண்ணை நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாமே. இந்த ரெண்டு விஷயம் போக இன்னொரு விஷயம் இருக்குங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணே சில இடங்களில் எதிரியாக இருக்காங்க. இப்போ நம்ம சகதோழி ஒரு விஷயத்தில் ஆர்வமாக எடுத்துகிட்டு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணாமல் அவங்க பண்ணுற சின்ன சின்ன தப்புகளை வந்து நம்ம சொல்லி சுட்டி காட்டுறோம். எப்பயுமே ஒருத்தவங்க செய்கிற சின்ன சின்ன தவறுகளை விட்டுட்டு அவங்க செய்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களையும் பாராட்டுங்க. ஒருத்தவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்கறத விட நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் நிறையவே கொடுத்து அவங்கள வந்து ஊக்கப்படுத்தணும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, அவங்களோட சேர்ந்து நம்மளும் வளர முடியும், இந்த சொசைட்டியும் நல்லாயிருக்கும். உமன்ஸ் டேயில் உங்களை எல்லாரையும் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் அமிர்தா. நான் ஷெஃப் ஹவுஸ்னு சொல்லி ஒரு க்ளவ் கிச்சன் ரன் பண்ணிகிட்ருக்கேன். 1 இயர் ஆச்சுங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 100 டெலிவரிஸ், ஃபுட் டெலிவரிஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வி ஆர் ஆன்லைன் பேஸ்ட். எங்களோட வெப்சைட் www.chefhouse.net. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸில் பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஐடியாவோ, ஒரு குவெரிஸோ, ஏதாச்சும் ஒரு சஜஷன்ஸோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி.